அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கீடு என்பது குறித்து சென்னை தனியார் ஹோட்டலில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது தேர்தலுக்கு இன்னும் முப்பத்தி மூன்று நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடுகளில் திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன அதிமுக கூட்டணியில் முதல் கட்சியாக பாமகவுடன் தொகுதி பங்கீடு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நிறைவு பெற்றது தொகுதி பங்கீட்டில் பாமகவுக்கு இருபத்தி மூணு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் ஜி கே மணி அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் கையெழுத்திட்டார்கள் பாமகவுடன் தொகுதி பங்கீடு முடிந்துவிட்ட நிலையில் தேமுதிக பாஜக உள்ளிட்ட கட்சிகளுடன் அதிமுக பேசி வருகிறது எனவே அனைத்து கட்சிகளுடனும் தொகுதி பங்கீடு முடிந்த பிறகு அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடும் என்ற விவரம் அறிவிக்கப்படும் என்று அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் தற்போது அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு போட்டியிடும் எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கீடு என்பது குறித்து சென்னை தனியார் ஹோட்டலில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனையில் பாமக போட்டியிடும் இருபத்தி மூன்று தொகுதிகளை அதிமுகவிடம் கொடுத்துள்ளது அதில் வேளச்சேரி சோழிங்கநல்லூர் கும்மிடிப்பூண்டி செங்கல்பட்டு திருப்போரூர் உத்தரமேரூர் குடியாத்தம் திருப்பத்தூர் வேப்பனஹள்ளி பாப்பிரெட்டிப்பட்டி பாலக்கோடு வந்தவாசி செஞ்சி மயிலம் திருக்கோவிலூர் விக்கிரவாண்டி ஓமலூர் மேட்டூர் பரமத்திவேலூர் கீழ்வேலூர் குறிஞ்சிப்பாடி ராணிப்பேட்டை ஆற்காடு பெண்ணாகரம் இதில் பாமக கோரும் தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகள் அதிமுக வசம் உள்ளது இதேபோல பாமக விரும்பும் தொகுதியை பாஜகவும் கேட்டு வருவதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது.